தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் ஒன்று, குரூப் இரண்டு, குரூப் டூ ஏ மற்றும் குரூப் போர் தேர்வுகளில் தமிழ் பாடத்தால் கட்டாயமாக இடம்பெறும் என்று சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கடந்த 22ஆம் தேதி டிஎன்பிசி தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் தேர்வாணைய அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டிஎன்பிசி செயலாளர் உமா மகேஸ்வரி, தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி கிரண் குரலா மற்றும் டிஎன்பிஎஸ்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தற்போது நடத்தாமல் இருக்கக்கூடிய குரூப் டூ, குரூப் டூ ஏ மற்றும் குரூப் போர் உள்ளிட்ட 38 வகையான தேர்வுகளை எப்போது நடத்தலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது தமிழ் பாடத்தால் கட்டாயமாக இடம்பெறும் என்று அரசால் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய தேர்வுகளில் ஒவ்வொரு தேர்வுகளுக்கு முதலாவதாக இந்த தமிழ் பாடத்தால் தேர்வானது நடத்தப்படும். அதற்கு பிறகு பொது அறிவு உள்ளிட்ட பிற பாடங்களுக்கான தாள்கள் அந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தமிழ் பாடத்தாளை நடத்தி அந்த தமிழ் பாடத்தாளை மதிப்பீடு செய்து அதில் குறைந்தபட்சம் அந்த தேர்வர் 45 மதிப்பெண்களை பெற்றால்தான் அந்த தேர்வு எழுதியிருக்கக்கூடிய பிற பாடத்தாள்களை மதிப்பீடு செய்யும் வகையில் தேர்வு முறையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதற்கான அறிவிப்பானது விரைவில் வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்போது நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரூப் டூ, குரூப் ஏ, குரூப் போர் உள்ளிட்ட 38 வகையான தேர்வுகளுக்கான அறிவிப்பானையை வரும் அக்டோபரில் வெளியிடுவதற்கு டிஎன்பிஎஸ்சியானது முடிவு செய்திருக்கிறது. அதாவது அடுத்த மாதம் இதற்கான அறிவிப்பு அறிவிப்பானை வெளியாக இருக்கிறது. அறிவிப்பானை வெளியிடப்பட்டதிலிருந்து 75 நாட்களுக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை டிஎன்பிஎஸ்சி ஆனது மேற்கொண்டு வருகிறது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓப்பனிங்ல ஏதோ செம மேட்டர் சொன்னேன், என்னது? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன்.